நார்மல் டெலிவரிக்கு இங்கே ரொம்பவே வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சிசேரியனுக்கு 1% தான் சொல்ல முடியும் இங்கே, மீதி எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு நார்மல் தான் ஆயிருக்கு. எவ்வளோதான் பெயின் இருந்தாலுமே அவங்க வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரியே வந்து நர்ஸாக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் எவ்வளோ பெயின் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஹாஸ்பிட்டல்னே ஒரு ஃபீல் இல்லாமல் நம்ம வீட்லயே டெலிவரி ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு அம்மாவா யாருக்கு நன்றி சொல்வேன்னா, என் கணவரோட அருகாமையில வலியே இல்லாத சுகப்பிரசவத்தை கொடுத்து கர்ப்பம் உறுதி செய்த நாள்ல இருந்து குழந்தையோட ஒரு வயசு வரைக்கும் என்னையும் குழந்தையையும் ஆரோக்கியமா பாத்துக்கிட்ட WCF-க்கு தான் என் நன்றியை சொல்வேன். ஹாய், என் பேர் வினிதா. என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி இங்க பார்த்துருக்கோம். முன்னாடி வந்து எங்கள் அன்னைக்கு வந்து அண்ணனோட ஒய்ஃபுக்கு இங்கே தான் டெலிவரி பார்த்தோம். அங்கேயும் பாப்பாவும் நார்மல் டெலிவரியாக, அது கொரோனா பீரியடில் வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரிக்கும் முன்னாடியே பேசினது தான் இங்கே தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா பாப்பா வந்து நேற்று தான் பிறந்துச்சு. நார்மல் டெலிவரிக்கு இங்கே ரொம்பவே வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சிசேரியனுக்கு 1% தான் சொல்ல முடியும் இங்கே, மீதி எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு நார்மல் தான் ஆயிருக்கு. எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து ரொம்பவே ஹாஸ்பிட்டலில் சப்போர்ட் பண்ணி என்னென்ன சாப்பிடணும், மெடிசன் என்னென்ன வந்து எடுத்துக்கணும், ஃபுட்டு எப்படிலாம் எடுத்துக்கணுன்றதெல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லாவே சஜஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே வந்து நானும் சாப்பிட்டு ஹீமோக்ளோபின் லெவல்லாம் நார்மல் கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து வாட்டர் லெவல் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. கம்மியாக இருந்ததுனால ஸ்கேன் அப்போ செக் பண்ணி அப்போ உடனே வந்து என்ன ப்ராசஸ்லாம் எடுக்கணுமோ அதை எடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. டெலிவரி பீரியடில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோதான் பெயின் இருந்தாலுமே அம்மா வீட்லேயே டெலிவரி ஆன மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலே இல்லை டெலிவரி அப்போது. எவ்வளோதான் பெயின் இருந்தாலுமே அவங்க வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரியே வந்து நர்ஸாக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் எவ்வளோ பெயின் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஹாஸ்பிட்டல்னே ஒரு ஃபீல் இல்லாமல் நம்ம வீட்லேயே டெலிவரி ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அம்மாக்குமே அப்படிதான், எனக்கும் அப்படிதான். நாங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஒருத்தர் சொன்னாங்க அங்கே நல்லா பார்க்குறாங்கன்னா, அவங்க மருமகளுக்கு தெரியாமல் லாஸ்ட்டாக வந்து இங்கே சேர்ந்து நார்மல் டெலிவரி ஆச்சு. இந்த மாதிரி முதல்ல பேக்கேஜ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் மருமகளுக்கு நாங்கள் முதல்லேருந்தே இங்கே பார்த்தோம். அப்புறம் கொரோனா பீரியடில் அவ்வளோ நல்லா அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டாங்க, எல்லாம் நல்லா கவனித்து நல்லா பண்ணாங்க. நர்ஸுக்கிட்டு நர்ஸ் ஆகட்டும், எல்லா டாக்டர்ஸுங்க க்ளீன் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அதனால் நான் எங்கள் பொண்ணுக்கும் இங்கே தான் பார்க்கணுன்ட்டு எங்கள் பேரனை முதல் பேரன் பிறந்தான், இப்போது பேத்தி பிறந்திருக்கு. வந்து 3.5 ஆகுது பேரனுக்கு. இப்போ இது 2வது இங்கே தான் பார்க்கணுன்ட்டு நாங்கள் இங்கே வந்து பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கூட நான் சொல்கிறேன், இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தான் பார்ப்பாங்க, ஆப்ரேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். அதேமாதிரி இது சார்ஜஸும் கரெக்டாக தான் வாங்குகிறாங்க, எக்ஸ்ட்ராலாம் வாங்குறது கிடையாது. ஆனால் நான் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்குலாம் கூட சொல்கிறேன். ஆமாம், நாங்கள் பேக்கேஜ் போட்டதுக்குமே வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேக்கேஜில் தான் பே பண்ணோம். ஒரு அவங்க நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை பிடுங்கணுன்னுலாம் பார்க்க மாட்டாங்க. உங்களால் முடியலனா நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனுமே வச்சுருக்காங்க. ஸோ பேக்கேஜ் பொறுத்த வரைக்குமே சரி, எல்லாமே இதில் கவர் ஆகிடும். உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியிலலாம் போனீங்கன்னா நீங்கள் ஸ்கேனுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், டெலிவரி சார்ஜஸ் தனியாக இருக்கும். இங்கே அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வாட்டி அந்த பேக்கேஜ் எடுத்துட்டிங்கன்னா ஸ்கேன்லேருந்து பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கேயே பார்த்துருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நம்பி வந்து இந்த பேக்கேஜ் கூட எடுத்து நீங்கள் பண்ணலாம்.